1991 உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கறிஞராக பொறுப்பேற்றார். அப்படி பொறுப்பேற்று இருந்த நேரத்திலே தான் வரலாற்றில் யாரும் மறந்திடாத ஒரு கொடுமையான ஒரு செய்தி. என்ன செய்தி என்று கேட்டால், அப்பொழுது தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் அதிமுக ஆட்சி. இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, நான் சென்னை மாநகரத்தினுடைய மேயராக இருந்தப்போ 10 மேம்பாலங்கள் கட்டணும். இதுவரைக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநகரமாக இருந்தாலும் மேம்பாலங்களை கட்டுவது என்பது மாநகராட்சியினுடைய வேலை அல்ல, அது பொதுப்பணித்துறை தான் கட்டும், அரசாங்கம் தான் கட்டும், மத்திய அரசு கட்டும், மாநில அரசு கட்டும், நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கட்டுவாங்க. மாநகராட்சி கட்டிய வரலாறு கிடையாது. ஆனால் 96 2001 வரைக்கும், அதற்கு பிறகு 2006 தொடர்ந்து நான் இந்த மாநகரத்தினுடைய மேயராக இருந்தப்போ 10 மேம்பாலங்களை போக்குவரத்து நெரிசல் அடிப்படையாக வச்சு கட்ட வேண்டும் என்று முடிவு செஞ்சு அதற்கான பணிகளை ஈடுபட்டோம், வேகப்படுத்தணும், விரைவுபடுத்தணும். அந்த பாலங்களை கட்டுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த காலத்திற்குள்ள கட்டி முடிப்போம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தோம். 10 பாலத்தையும், ஆனால் 10 பாலங்களில் ஒரு பாலம் பெரம்பூரில் இருக்கக்கூடிய மேம்பாலம், அதில் கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால் வேகமாக விரைவாக குறித்த நேரத்தில் கட்டுவதற்கான வாய்ப்பு கிடைக்கல, அதனால் கொஞ்சம் அது தடைப்பட்டுச்சு. ஆனால் மிச்சம் இருக்கக்கூடிய 9 மேம்பாலங்களை குறித்த காலத்தில் மட்டுமல்ல, குறித்த காலத்திற்கு முன்பே கட்டி முடித்த பெருமை நமக்கு உண்டு. அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் வந்துச்சு. ஆட்சி மாற்றம் வந்த காரணத்தினால அந்த பெரம்பூர் பாலத்தை அப்படியே கிடப்பில் போட்டுட்டாங்க. அதை ஏன் கிடப்பில் போட்டாங்கிற விஷயத்தை அப்புறம் நான் வரேன்னா, அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதற்கு பிறகு மீண்டும் நாம் ஆட்சிக்கு வரோம். ஆக மீண்டும் ஆட்சிக்கு வந்து நாம் ஆட்சியில் இருந்தப்போ அடிக்கல் நாட்டி பாதி பணியை முடித்து டெக்னிக்கல் ப்ராப்ளத்தினால பாதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த பாலம் அதிமுக ஆட்சிக்கு வந்து அது கிடப்பில் போடப்பட்டு மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வந்து நாம் தான், நம்ம தலைவர் தான், எந்த தலைவர் அடிக்கல் நாட்டினாரோ அதே தலைவர் கலைஞர்வர்கள் வந்து அந்த பாலத்தை திறந்து வச்சார். இதுதான் ரெக்கார்டு. அதோட இன்னொரு அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு சார்புலையோ இல்லை மாநகராட்சி சார்புலையோ ஏதாவது ஒரு கட்டிடம் கட்டுறோம், பாலம் கட்டுறோம், ரோடு போடுறோம், லைட்டு போடுறோம், காவா கட்டுறோம், ஸ்டாம் வாட்டர் ஏஜென்சி கட்டுறோம், இது போன்ற பணிகளை செய்கிறப்போ ஒரு காலத்தை நிர்ணயிப்போம். காலத்தை நிர்ணயிக்கிறது மட்டும் இல்லை, எஸ்டிமேட் போடுவோம், இந்த எஸ்டிமேட்டுக்குள்ளே கட்ட போகிறோன்னு சொல்லி. ஆனால் கடைசியில் கணக்கு எடுத்து பார்த்தா அந்த எஸ்டிமேட்டை விட கொஞ்சம் தாண்டி போயிருக்கும். ஏன்னா சில ப்ராப்ளம் வரும், சில டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்துடும், அதனால் காலத்தாம் வந்து சூழ்நிலை காலம் கொஞ்சம் அதிகமாகும். அப்போ விலைவாசியினுடைய ஏற்றத்தின் அடிப்படையில் நம்ம அதிகமாக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். இது யதார்த்த நிலை. ஆனால் நாம் சென்னை மாநகரத்தில் கட்டினப்போ எவ்வளவு காலத்திற்குள்ளே கட்டுவோன்னு சொன்னோமோ அவ்வளோ காலத்திலையும் கட்டி முடித்தது மட்டும் இல்லை, எந்த எஸ்டிமேட்டுக்குள்ள அதை கட்டி முடிப்போம்னு சொன்னமோ அதை விட குறைச்சலாம். அந்த பாலத்தை கட்டி முடித்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இடையில் அதிமுக ஆட்சிக்கு வந்து இந்த பாலத்தில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு வழக்கு போட்டாங்க.
ஜெயலலிதா ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு அந்த வழக்கெல்லாம் போட்டாங்க. இரவோடு இரவாக தலைவர் கலைஞரை வந்து கைது செஞ்ச கொடுமையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இங்கே சொல்ல விரும்பலை. ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த சோகமான நிகழ்ச்சியெல்லாம் நான் இங்கே எடுத்து சொல்ல விரும்பலை. ஆக கலைஞரை கைது செஞ்சப்போ அன்னைக்கு ஒரு பொதுநல வழக்காக நம்முடைய புருஷோத்தமன் அவர்கள் அன்றைக்கு அவர் தொடுத்தார். அந்த பொதுநல வழக்கு தொடுத்த காரணத்தினால தான் அன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த ஏ.கே. ஜெயின் அவர்கள் அதை விசாரித்து ஜெயலலிதா ஆட்சியில் தலைவர் கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனத்தை தெரிவித்து உடனடியாக விடுதலை செய்தார்கள். இதுதான் புருஷோத்தமனுக்கும் நம்ம இயக்கத்திற்கும் நம்முடைய இயக்கத்தினுடைய தலைவருக்கும் இருக்கக்கூடிய அந்த வரலாறு என்பதை பெருமையோடு நான் இங்கே சுட்டி காட்ட கடன்பட்டிருக்கிறேன். ஆக அவருடைய திறமையா அதற்கு பிறகு படிப்படியாக மாநில வழக்கறிஞராக நியமனம் பெற்றார். ஒன்றிய குழுடைய மூத்த குழுவினுடைய வழக்கறிஞராக ரெண்டு முறை பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றார். கழகத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய எந்த போராட்டங்களாக இருந்தாலும் அதில் வழக்கறிஞர்கள் பங்கேற்கிறார் என்று சொன்னால் அதில் அவரும் அதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். இன்றைக்கு அவருடைய மகள் அப்பாவுக்கு புள்ள தப்பாமன்னு சொல்லுவாங்க, அப்பாவுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்கு. ஆக அந்த மணமகளாக வீற்றிருக்கக்கூடியவர் பூர்ணிமா அவர்கள் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக, மாநகராட்சி மன்ற உறுப்பினராக மட்டும் இல்லை ஹெல்த் கமிட்டி சுகாதார நிலைக்குழுவில் பொறுப்பேற்று அந்த கடமையும் சிறப்பாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்.